பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டிக்குவான் அப்படின்ன மாதிரி சொல்லுவாங்க ஆனால் இங்கே என்ன அப்படின்னா டக்குன்னு மாட்டிக்கிட்டாங்க லேட்டாகலாம் போகல நான் யார பத்தி சொல்றேன் அப்படின்னா இந்த விஜய் விஷாலு அப்புறம் வந்து இந்த ஆனந்தி அப்படின்னு ரெண்டு பேர் வந்தாங்கல்ல இப்ப ரவீந்தர் சார் அவர்கள் பண்ண விடையாத்த அப்படியே மல்டி ஒரு கும்பல் வந்து வேற மாதிரி மாத்தி கொண்டிருக்கு அந்த கும்பல் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விஜ விஜே விஷாலு அப்புறம் ஆனந்தி அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ண போறோம் அப்படின்னு இந்த சனிக்கிழமை ஷோ ஆரம்பிப்பதற்கு முதல் சனிக்கிழமையே வெளிப்படையா அதாவது மறைமுகமா அந்த இன்ஃபுளுன்ஸ் பண்றதுன்றே இருக்குல்ல நான் வந்து விஜய் விஷாலு ஆனந்தி அவங்களுடைய ஆட்டத்தை தான் பார்க்க ரசித்து கொண்டிருக்கேன் காத்து கொண்டிருக்கேன் இப்படி இவர் வாராரு வல்லவர் நல்லவர் அப்படின்னு ஆரம்பத்தில் சொன்ன நபர்கள்லாம் தான் இப்போ லைவில் ஒன்று நடந்திருக்கும் ரவீந்திரசர் அவர்கள் உண்மையிலேயே எல்லாருக்கும் முன்னுக்குள்ளேயும் சொல்லியிருப்பார் அதை மறைத்து வேறு விதமாக ஒரு விடியம் பண்ணி கொண்டிருக்காங்க அது என்ன விடியம் ரவீந்திரசர் அவர்கள் எல்லாருக்கும் முன்னுக்கும் சொன்னது தான் அப்போ தலையாட்டி போட்டு இப்போ ரவீந்திரசர் அவர்களை ஒதுக்கி வைப்பது சரியா என்ன விடியம் அப்படி என்பது ஆதாரத்தோட பார்க்கலாம் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல பேர் கேட்ட கேள்வி வைல்ட் கார்ட் கன்டெஸ்டன்ட் எத்தனை பேர் யார் யார் அது தொடர்பாக சில தகவல்கள் கிடைத்திருக்கு அது என்ன அப்படின்னு நான் ஒரு தனி வீடியோவும் போடுறேன் ஆனால் முடிந்த வரைக்கும் பிரதீப் அவர்களிடம் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கவும் இது என்னுடைய ஒரு ரெக்குவெஸ்ட் ஒன்று சரிங்களா யாராவது பிரதீபன்னா பேசுகிற நீங்கள் பிரதீப்பன்னா மனைவிக்கு தெரிஞ்சவங்க நெருக்கமானவர்கள் யாராவது நீங்கள்னால் தயவு செய்து நான் சொல்கிற தகவலை அவருக்கு கொண்டு போய் சேருங்க ஓகே முதலாவது விடியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரவீந்தர் சந்திரசேகரன் சார் அவர்கள் இந்த ரஞ்சித் அவர்கள் வேர்சஸ் ரவீந்தர் சார் அவர்கள் விடயத்தில் லைவில் ஃபேஸ்புக்லே நான் அப்லோட் பண்ணி தெரிவிக்க இருக்காங்க ரவீந்தர் சார் அவர்கள் தீபக்கு இந்த விஷாலு பவித்ராஜன் அணி ரஞ்சித்து இவங்க எல்லாம் இருக்கக்குள்ளைய ரவீந்தர் சார் அவர்கள் வந்து கிளியராக சொல்லிடுவாங்க நான் வந்து ரஞ்சித்துக்காகத்தான் இந்த ப்ராங்கை பண்ண போகிறேன் ரஞ்சித் அவர்களுடைய திறமையை வழியில கொண்டாடணும் இது வரைக்கும் வந்த இதுல உண்மையிலேயே ரஞ்சித் அவர்கள் போனதுக்கு பிரகாசிக்கல நேற்று எப்ப அந்த சர் அவர்களோட ப்ரோமோ மட்டுமே ரெண்டு மில்லியனுக்கு மேல வியூ போயிருக்கு அப்ப அதற்கு முதல் ரஞ்சித் போனவர் என்ன ஆனாரு என்பதுதான் இது இவர் ஒரு மிக்சர் இவர் தேவையில்லை அப்படின்ற மாதிரி மக்கள் மனதுல வந்து ஒரு விடைய இருந்துச்சு அப்ப ரவீந்திர சர் அவர்கள் எப்பயுமே கரெக்டா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி வெளியில ரிவியூ பண்ணாலும் சரி எல்லாரையும் கூட மக்களோட மனநிலையும் சரி போட்டியாளர்களோட மனநிலையும் சரி இந்த ஆட்டத்தை எப்படி மாற்றணும் எப்படி கொண்டு போகணும் என்பதை சரி சரியாக கணிக்கின்ற மாமனிதர் தான் ரவீந்தர் சார் அவர்கள் அப்போ அவர் வந்து நான் வந்து ரஞ்சித் நோமினேஷனில் இருக்கார் ஸோ அப்போ அவருக்கு ஒரு இம்பாக்ட் கொடுக்கணும் என்பதற்காகத்தான் இதை பண்ணுறேன்னு அத்தனை ஆண்கள் முன்னுக்கும் சொல்லி போட்டு தான் இந்த விடயத்தை வந்து அவர் பண்ணார் அந்த வீடியோக்கள் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் கொண்டிருக்கு சரிங்களா இது ஒரு விடயம் இது எல்லாருக்கும் முன்னுக்குன்னு அவர் சொன்னார் செய்தார் இந்த விஜே விஷாலு பவித்ரா பிராங்க் தான் லிஸ்ட்லேயே இல்ல அது முந்திக்கிட்டு பண்ணிச்சு உண்மையிலேயே விஜே விஷாலுக்கு என்ன வேணும்னா தான் ஜொலிக்கோணுமே ஒண்ணுமே பண்ண முடியலையே அப்படின்ற இதுதான் இது வந்து உங்களுக்கு புரியும் இப்ப நான் சொல்லக்குள்ள சரி அப்ப அந்த பிராங்கு பிரவீந்தர் சார் எதிர்பார்த்த மாதிரி ரஞ்சித் அவர்கள் பேசப்பட்டாங்க நேத்துல இருந்து இப்ப வரைக்கும் ரஞ்சித் அவர்களுடைய பேர் ட்ரெண்டிங்ல இருக்கு இந்த பிக் பாஸ் தமிழ பொறுத்த வரைக்கும் ரவீந்தர் சந்திரசேகரன் அவர்களால் பல பேர் வெளியில் வந்திருக்காங்க எப்படி ஆரம்பிப்பது இந்த ஷோ ஆரம்பிப்பதுன்னு தெரியாதவர்களை கூட ரவீந்தர் சார் அவர்கள் தூக்கி விட்டுருக்காங்க இதுதான் உண்மை நான் பல தடவை சொல்லிட்டேன் டீட்டெயிலாக இதுக்கும்போது போட்ட வீடியோ கால சொல்லியிருக்கேன் இதுலேயும் நான் ஓட்டோமா சொல்லிட்டு போறேன் ஓடிக்கிட்டு அப்படியே ஸ்பீடாக சொல்லிக்கிட்டு போறேன் சரிங்களா ஓகே ஸோ ரவீந்தர் சார் அவர்கள் போட்ட பிளான் வேலை செய்தது ரஞ்சித் அவர்களுடைய திறமை இப்படி நடிப்பாரா இப்படி ஏமாத்துவாரா அப்படின்றது வெளியில் வந்தது சரிங்களா இது ரவீந்திர சருக்கு கிடைத்த வெற்றி அதே நேரத்தில் இந்த போய்ஸ் கேங் என்ற இவங்க மன அந்த ஒரு சவுனி வேலை பண்ணுறன்னு இருப்பாங்கள்ல போய்சன் போட்டில் அப்படின்னு ஒவ்வொரு சீசனும் ஒன்று ஒன்று வரும் அதில் வந்து இவர் விஜய் விஷால் அவர்கள் பண்ணுற விடயம் கேவலமாக இருந்துச்சு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா தீபக்கிட்ட தனியாக போய் ரவீந்திர சரை பற்றி மூட்டி வைக்கிறது அவர் தன்னுடைய சுயலாபத்துக்காக பண்ணிட்டாருன்னு அதுக்கப்புறம் அங்கே இருக்க எல்லா ஆண்கள்கிட்ட அருண்கிட்ட அதுக்கப்புறம் வந்து ரஞ்சித் அவர்கள்ட எல்லார்ட தனித்தனியாக போய் ரவீந்தர் சார் அவர்களை பற்றி அந்த சொன்ன முடியத்தையே சொல்லிக் கொண்டிருக்கிறது அதுக்கப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ரவீந்தர் சார் இப்படி தன்னுடைய செயலாபத்துக்கு பண்ணிட்டாரு அவர் மட்டும் தெரியவனுமன்றதுக்காக பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி கலைதைக்கு தெரியுமா கற்புறை வாசம் பண்ணுவாங்கல்ல அது மாதிரி தான் இருந்துச்சு அப்போ இந்த விஜய் விஷாலர் அப்படின்ற ஒரு நபர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இந்த வைத்தறிச்ச சரியா ஒருத்தன் இவர் வந்து இப்படி ஸ்கோர் பண்ணி கொண்டிருக்காரு நம்மளால முடியலையே அப்படி என்பது அதே நேரத்தில் இவருடைய பேரை கெடுக்கணும் இவருக்கு எதிராக ஒரு நெகட்டிவிட்டியை பரப்பணும் என்பதற்காக அந்த பண்ணி கொண்டிருப்பாரு லைவ் பார்த்தவர்களுக்கு அறிவிப்பவர்களுக்கு புரிஞ்சிருக்கும் கிளியரா அந்த கேம் தான் வந்து இவர் வந்து பண்றாரு சரிங்களா நீங்க உங்களுடைய கருத்துக்கள் கருத்துக்களை சொல்லுங்க மக்களே ஓகே ரவீந்திர சார் இல்லைன்னா இந்த அளவுக்கு பிக் பாஸ் டீமே தேய்ச்சிருப்பாங்க என்ன பண்ணலாம்ன்னு எல்லாரையும் பேசாமல் இருந்த எல்லார்களையும் ஏதோ ஒரு விதத்தில் ரவீந்திர சார் அவர்கள்லாம் இப்ப பேச வச்சிருக்காரு வெளியில் அவர்களை பற்றியும் பேச வச்சிருக்காரு சரிங்களா ஓகே இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா ரவீந்திர சார் அவர்கள் இது வந்து தனக்காக போட்ட பிளான் இல்லை ரஞ்சித் ஜார் என்பதை மக்களுக்கு காமிக்க ரஞ்சித்திடம் என்னென்ன திறமை இருக்கு அப்படி என்பதை மக்களுக்கு காமிக்க ரஞ்சித் ஏன் இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும் இவன் அவரும் நாமினேஷன்ல இருக்காரு அதை பற்றி கூட கவலைப்படாம ரஞ்சித்துகிட்ட ஒரு திறமைய இருக்கு அப்போ ரஞ்சித்தோட திறமையை காமிக்கணும் என்பதற்காகத்தான் ரவீந்தர் சந்திரசேகரன் சேரவர்கள் வந்து இந்த ப்ராங்கை போட்டார் இதை வந்து பாய்ஸ் டீமுட்டையே அவர் அதிகா காலையில் வந்து சொல்லிட்டாரு சரிங்களா இது ஒரு விடயம் மக்களே ஸோ ரெண்டு டாபிக் முடிஞ்சு மூணாவது விடயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வைல் கார்ட் என்ட்ரி ஸோ எனக்கு கிடைச்ச தகவல்களின் படி கார்ட் என்ட்ரியில் புதுசாக வர்றவங்க ஒரு ரெண்டு பேரை எதிர்பார்க்கலாம் அப்படி என்பதுதான் அதில் அதிகமாக டிஎஸ்கே அப்புறம் சவுண்டு சரோஜா ஐஸ்வர்யா அப்படின்றவங்க அவங்களுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கு அப்படின்றாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் அதுல ஃபீமேலில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா டட்டா அவங்க அப்புறம் தனலக்ஷ்மி அப்புறம் சிவின் கணேசன் இந்த பெயர்கள் அதிகமாக சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதாவது பிக் பாஸ் டீமுக்கு என்ன வேணுமுன்னா இவங்க ஒரு முப்பதா முப்பதாவது நாள் அல்லது முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சாவது நாள் ஆறாவது ஏழு அஞ்சாவது ஆறாவது ஏழாவது வீக் அப்படி இவங்க போகிறாங்க அப்படின்னா இவங்க வந்து டைம் எடுத்துக்காமல் இப்போ இவங்க இவங்க செட்டில் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்காம அதே நேரத்தில் விட்டதை பிடிக்கணுன்ற வெறி இருக்கின்ற வெறித்தனமான போட்டியாளர்களை தான் பாஸ் டீம் பழைய போட்டியாளர்களை தான் பாஸ் டீம் வந்து உள்ளுக்குள்ள அனுப்ப இருக்காங்க அந்த ரீதியில தனலட்சுமி அவர்கள் ஐஸ்வர்யா டட் அவர்கள் சிவின் அவர்கள் அதிக சான்சஸ் அப்படி என்பது கருத்து ஆண்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மணிகண்டா ராஜேஷ் அப்படின்ற பெயர் சீசன் சிக்ஸ் வந்தார்ல அவருடைய பெயர் அடிப்படுது சரி இங்க தான் பிரதீப் அவர்களுடைய விடயம் பிரதீப் அவர்களை உள்ளுக்குள்ள அழைக்க பிக்பாஸ் டீமுக்கு நூறு வீதம் விருப்பம் இருப்பதாகவும் பிரதீப் அவர்கள் பிப்டி பிப்டி தான் அவருடைய சைட்ல இருந்து ஒரு இது அப்படியாகவும் சில தகவல்கள் நான் வந்து பிரதீப் அண்ணா அவர்களிடம் சொல்கிற ஒரே ஒரு விடயம் என்ன அப்படின்னா இது இங்கே புதிய ஹோஸ்ட்டு புதிய கேமு ஆண்கள் வேர்சஸ் பெண்கள் அப்படின்றது ஸோ நீங்கள் இதுக்குள்ளே போனீங்கன்னா புகுந்து விளையாடுவீங்க நாங்களும் தரமாக என்ஜாய் பண்ணுவோம் மாஸ்டர் மைண்ட் இஸ் பிரதீப் ரவீந்தர் சார் வேர்சஸ் பிரதீப் அப்படின்னு ஒரு ஆட்டத்தை பார்க்க எனக்கு ஆசை பவித்ரா வேர்சஸ் பிரதீப் அப்படின்னு ஒரு புதிய ஆட்டத்தை பார்க்க எனக்கு ஒரு ஆசை ஸோ இது வந்து பிரதீப் அண்ணாவை பிக் பாஸ்களை பார்க்க பல கோடி பேர் வெயிட் பண்ணி இருக்கோம் இன்னொரு விடம் கூட எடுக்கிறவங்க உங்களை இப்படி பண்ணிட்டாங்க நீங்கள் போகக்கூடாது அது உங்களுக்கு சரி வராது அப்படின்னா இன்னைக்கு சொல்கிற வாய்கள் நாளைக்கு நம்ம கஷ்டத்தில் இருக்கக்கூட திரும்பி பார்க்காது நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க எத்தனை பேர் இருந்தாலும் அந்த காசு இல்லை அப்படின்னா அத்தை அவங்களோட பேசுறதுக்கான டேட்டா கூட நம்மளால் வாங்க முடியாமல் இருக்கும் இப்போ என்ன தான் அன்பு இது அது எது முக்கியம்னாலும் காசு இருந்தால் தான் நம்மளால நம்மளும் இருக்கோ அப்படின்றத காமிக்க முடியும் என்னோட காசு இல்லைன்னா இந்த வீடியோ கூட என்னால் போட முடியாது ஸோ பிரதீப் அவர்களுக்கான ஃபெமி இப்பையும் இருக்குது பிரதீப் அவர்களை நேசிக்கின்ற பல தாய்மார்கள் இருக்காங்க பிரதீப்போட கேமுக்கு நெருங்க முடியாத அளவுக்கு அவர் வந்து போன சீசனில் சம்பவம் படி இருந்தார் அதாவது இப்ப பிக் இப்ப ஒரு டொபிக் கொண்டு போகுது ரவீந்தர் சார் அவர்களை தவிர மீது நபர்களுக்கு இந்த கேமை எப்படி ஆகிறேன்னே தெரியல போன சீசன் பிரதிபோட கம்பேர் பண்ணிக்க இவங்கெல்லாம் இந்த நேர்சரி குழந்தைகள் ஸ்கூல் பசங்க ஒன்றாவது படிக்கிற ஸ்கூல் பசங்க மாதிரி இருக்காங்க அந்த அளவுக்கு பிரதீப் அவருடைய கேம் வந்து ஹை லெவலாக இருந்திருக்கு ஸோ அந்த கேம் எங்கேயுமே பிரதீப்பால் ப்ளே பண்ண முடியும் எந்த பிக் பாஸ்லையும் ஆட்டத்தை அவரால் காமிக்க முடியும் அப்படிப்பட்ட ஆட்டத்தை திரும்பி அதாவது ஒரு முப்பத்தஞ்சாவது நாள் நாற்பத்தி ரெண்டாவது நாள வந்தாலும் மீறி இருக்கிறோம் அறுபது நாட்கள் ரெண்டு மாதங்கள் நாங்கள் ரசிக்க ஆசையாக இருக்கின்றோம் ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக பாஸ் டீம் வந்து உங்களுக்கான ஒவ்வொரு நாள் சம்பளம் அதே நேரத்தில் நீங்கள் டைட்டில் வின் பண்ணிங்கன்னா அந்த ஐம்பது லட்சம் இது எல்லாத்தையும் விட திரும்ப நீங்கள் வரைக்குள்ள உங்களுக்கு கிடைக்கிற ஃபெமி உங்களுக்கு கிடைக்கிற அந்த இது ஸோ இது 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 வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படி என்பது ஏன்னா இப்போ போன இருந்து இப்போ வரைக்கும் இந்த சீசன் முடியக்குள்ள பிரதீப் அப்படின்ற பேரை பாதி அழிச்சிடுவாங்க அடுத்த சீசன் ஆரம்பிக்கக்குள்ள நம்மளுக்கு நினைச்ச மாதிரி படங்கள் வரையில் அது வரையில அப்படின்னா ஓ இப்படி ஒன்று நடந்துச்சா அப்படின்ற மாதிரி வந்துடும் ஸோ பிரதீப் அவர்களுக்கு இது ஒரு திரும்ப ஒரு ரெண்டாவது ஒரு வாய்ப்பு அதை பிரதீபன் அவர்கள் பயன்படுத்தி கொள்ளணும் பல பேருக்கு ஒரு கவலை உங்களுக்கு அப்படி நடந்துச்சு அந்த சீசன்ல அப்படி என்பது அதை நீங்கள் மாற்றணும் உங்களுடைய வருகை உங்களுக்கு மட்டுமில்லை நான் உட்பட பல பேர் வந்து அந்த நவம்பர் நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மறக்க முடியாம இருக்கு மன உளைச்சலா இருக்கு தயவு செய்து திரும்ப வாங்க நீங்க திரும்பி வார அந்த நாள் தான் எங்களுக்கான அந்த மருந்து அமையும் ஸோ இது பிரதீப் அண்ணாவிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் தயவு செய்து அவரோட நெருக்கமானவர்கள் அவரோட பேசுறவர்கள் அவருடைய மனைவியோட பேசுறவர்கள் இந்த தகவலை சொல்லுங்க அப்படி என்பது ரிக்வெஸ்ட் சரிங்களா ஸோ ஓகே மகளை இது வந்து பிக் பாஸ் தமிழ் தொடர்பான என்னுடைய பார்வை உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க தவா சரியான நபர்களுக்கு உங்களுடைய ஓட்டை போடுங்க ரவீந்தர் சந்திரசேகரன் சார் அவர்களை பற்றி நீங்க லைவை பாருங்க அதுக்கப்புறம் தெரியும் ரவீந்தர் அப்படின்னு ஒருத்தர் இல்லை அப்படின்னா இன்னைக்கு பிக் பாஸ் டீம் வந்து மிக்சரை திண்டு கொண்டு வந்திருக்கும் என்ன செய்யறது என்ன தெரியாம பண்றது தாளுமாடி அடுத்தவர்களையும் ஆட வைத்துக் கொண்டிருக்கிறார் ரவீந்தர் அவர்கள் அவருக்கு ஓட்ட போடுங்க நான் அவருக்கு தான் ஓட் போடுறேன் நன்றி